பொருளுதவி செய்து புண்ணியத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஐயா சொல்றாங்க. வாங்க கேட்கலாம். அகத்தீசன், அருணிநாதன், ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசர், பட்டத்தாறு, ரோமரிஷி, ராமதேவர் போன்ற முருகப்பெருமான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க சங்கத்து. ஆக இந்த சங்கத்து வரவும் பொருள் செய்வதும் புண்ணியம் செய்யணும். ஆக அன்பர்கள் திரு வேல்முருகன், ராம்குமார் அன்பு அள்ளி கொடுக்குறாங்க. எண்ணி கொடுக்கல, அள்ளி தராங்க. அது அப்படி என்ன செய்ய ஏழைகள் கொடுறோம். அவர் ராமகுமார் தரிக்க மூணு நாளைக்கு முன்னாடி கிராம மக்கள் வருஷம் வருஷம் சாப்பாடு போட்டோம். அப்போ சொன்னார், இந்த காசெல்லாம் ஏழைக்கு போகுது, உண்மைதான் பார்த்துனார். ஆக இந்த சங்கத்து பொருள் செய்வதும் தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைத்தால் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். இந்த சங்கத்து பொருள் செய்கிறது தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைத்தால் போதும். அன்றைய வன் ஞானியாவான் எப்போ சொல்ல கேட்டுக்க, இந்த சங்கத்து பொருள் செய்தால் தொண்டு செய்தால் நிச்சயம் அவன் ஞானியாவான், அந்த வாய்ப்பு இருக்குது. ஆகவே நீங்களெல்லாம் நான் முன்ன பேசி பேசி வெகு பேர் ஜானியிட்டாங்க. இப்பவும் ஏடா ஜானி கேட்டா தகுதி கேட்டேன், அட போடா ஜானி பெரிய என்ன வகை மாதிரி. சுப பேர் முருகா, ஞானப்பட்டிதா எனக்கு தாயே, தயவுடைய தெய்வமே, தயாபரணே, உன் திருவடி பூசிக்கு ஆசி கொடுக்குற தாயே, அது ஒன்று இருந்தால் போதும் தப்பிச்சிக்கலாம். அதான் ஞானி, அதே ஞானி தான். கஷ்டம் இல்லை, ரொம்ப எளிய முறை, ரொம்ப அகம்பட வேண்டிய அகத்தில் முருகா அடியனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அடியனை ஏற்று அருள் செய்ய கேட்டால் போதும். ஆகவே நீங்கள் எல்லாம் நேற்று பூமாலை போட்டு பூமாலை போட்டினார்கள், பொன்னாடை போட்டினார்கள், பூர்ணகமும் வரைபவர்கள் அவர்களையும் வாழ்த்துகிறேன். துறையூர் மக்கள் பூமாலை போட்டார்கள், பொன்னாடை போட்டார்கள், பூர்ணகமன பூர்ணகமம் கொடுத்து வரைத்தான். அதுக்கு ரகசியம் தெரியாது பூர்ணகமம் சொன்னால். ஆகவே பூர்ணம் அறிய வேண்டும், பூர்ணம் அறிந்தால் அவன் நிச்சயமாக கண்ணத்திற்கு அடைச்ச ஜென்மத்தை கிடைச்சிக்குவான். அந்த வாய்ப்பு நீங்கள் பெறன்னு சொல்லி ஆக அகத்தீசா பெரிய பெரிய தொடர் வந்துருக்கீங்க. ஆக இந்த சங்கம் இப்போ சொல்கிற கேட்டுக்க, ஏயா சும்மா அதே சொன்னான், தெரியும் எங்களுக்கு நூலில் வந்துருக்கு, இந்த சங்கம் தான் உலகத்தை ஆளப்போகுது, இந்த சங்கம் இந்த சங்க அன்பர்கள் தான் உலகத்தை வழிநடத்த போகிறான் எழுதி நூல் இருக்குது. புச்சட சொல்கிறார் புச்சட மகர்ஷியிலே, நம்ம சங்கம்தான், இந்த சங்கத்தை யாரார் சங்கத்தை சேருகிறாரோ அவர் தான் ஆட்சி செய்வார்னு சொல்கிறார். நூல் ஆதாரம் இருக்குது, ஆனால் சொல்லக்கூடாது வச்சுருக்காரு, வச்சுருக்க இப்போ சொல்லாதே, ரெண்டு வருஷம் கழிச்சு சொல்லுனார். நான் சொல்கிறப்போ சொல்ல அது அப்படியே சிவன் ரிப்பாட்டி வச்சுருந்தார். அதை சொன்னார் புச்சட்டர், இந்த சங்கம் தான் அன்பர்கள், இந்த சங்க அன்பர்கள் தானே செய்ய போகிறாதே, நாங்கள் தான் இருந்து செய்கிறோம், நான் துணை இருக்க போகிறேன், வேறுபட வருது நேற்று சொன்னார், என் மேல்பட வருதுனார். ஏன் அதான் பிரச்சனை, என்ன பிரச்சனை அது, நேற்று ஊரில் நடந்துச்சு ஒரு ஊரில் சின்ன பிரச்சனை இருக்காது. அவர் வேல்பட வந்துக்கிட்டே இருக்குது, வேல்பட வந்து காப்பாற்றிட்டே வர்றார், அப்படியே பார்த்துட்ருக்கார். ஆக வேல்முருகன் தலைமையில், வேல்முருகன் தலைமையில், ராமகுமார் தலைவர், ராமதாஸ் தலைவர், ராமதாஸ்னால் அவர் திருமண அவதாரம் அவர். ஆகவே இந்த சங்கம் ஆட்சி நடந்து போகுது என்பதை மனசை வச்சுக்கிட்டு இந்த சங்கத்துக்கு வாருங்கள், வந்து அருள் பெற்று செல்லுங்கள். வந்திருக்கான் தலைவன் என்னோடு பேசிகிட்டு இருக்கான் போல.